வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கபீர் சிங். ஷாஹித் கபூரை விட விஜய் தேவரை கொண்டாது தான் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு தெலுங்கு ஆடியன்ஸ் நிச்சயமாக சொல்லுவாங்க. உண்மையில் இந்த படம் எப்படி இருக்குது? அர்ஜுன் ரெட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வேலைக்காகுமா, அதை விட பெஸ்ட்டாக இருக்கா, இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லைனா ரொம்ப மட்டமாக எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் அர்ஜுன் ரெட்டியை விட பெஸ்ட்னு சொல்ல முடியாது தான். ஆனால் அர்ஜுன் ரெட்டியோட குவாலிட்டிக்கு ஒரு படி கூட இறங்கலை, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. சீன் பை சீன் அதே மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஷாஹித் கபூர் படம் ஃபுல்லாக அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அட்டகாசமான ஆக்டர். இப்போ புதுசாக வந்திருக்க ஹிந்தி ஆக்டரில் ரன்வீர் சிங்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஆக்டர்னு ஷாஹித் கபூரை பெருமையாக சொல்லலாம். என்ன இந்த ரெண்டு ஹீரோக்கும் கம்பாரிசன் பண்ணும்போது, அடுத்த மாதம் வேற விக்ரம் பையனும் ஆதித்யா வருமான்ட்டு தமிழில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பாலா வேற வருமான்ட்டு இன்னொரு வெர்ஷனில் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த கதையை தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி இன்னும் 3 மாதத்துக்கு வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ சினிமா லவர்ஸ்க்கு இந்த கதையவே நிறைய கம்பாரிசன் பண்ண போகிற வீடியோக்கள் கூடிய சீக்கிரம் நிறைய பேர் போட போகிறாங்க. விஜய் தேவரை கொண்டாக்கும் ஷாஹித் கபூருக்கும் உண்டான மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, விஜய் தேவரை கொண்டா லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் பெரிய தாடி நீளமான முடியோட ரொம்ப அழகாக இருப்பார். ஆனால் ஷாஹித் கபூர் அந்த தாடி முடியெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பிச்சைக்கார மாதிரியே இருக்காரு. ஒருவேளை இதுதான் நார்த் இந்தியன் ஸ்டைல் போல இருக்கு. இந்த ஹிந்திக்காரங்களை என்ன சொல்றதுனே தெரியல, முடியெல்லாம் குச்சி குச்சா நட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சில சீன்ஸ்ல பார்க்கும்போது குப்பை பொறுக்கிற மாதிரியே இருக்காரு. அந்த ஒரு வித்தியாசம் தான் இந்த ரெண்டு படத்துக்கும். அப்புறம் படத்துடைய ஹீரோயின் கியாரா அத்வானி, ஒரிஜினலா அர்ஜுன் ரெட்டியில் நடித்த ஷாலினி பாண்டே ஒரு மொக்க ஹீரோயின். அந்த படத்துல மிகப்பெரிய மைனஸ்னு அவங்களை நிச்சயமா சொல்லலாம். எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பெருசாவே இருக்காது அந்த மூஞ்சில. ஆனா கியாரா அத்வானி அதுவும் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் படம் ஃபுல்லா ஷாஹித் கபூர் ஸ்கோர் பண்ணுவாரு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் அவங்க தூக்கி சாப்பிட்டாங்க. அர்ஜுன் ரெட்டி 5 கோடிக்கு எடுக்கப்பட்ட படம், அது 60 கோடி சம்பாரிச்சது. தமிழோடைய ரீமேக் ரைட்ஸ் மட்டும் 6 கோடிக்கு விற்றுருக்காங்க. அந்த அளவுக்கு குளோபல் அட்டென்ஷன் வாங்கின படம் அது. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோ ரொம்ப டேலண்டான மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் டாப்பர், பயங்கரமான கோபக்காரன். காலேஜ் படிக்கும்போதே ஹீரோயினை வெறித்தனமாக லவ் பண்ணுறாரு. ஜாதி காரணமாக ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அந்த லவ்வை ஒத்துக்கலை, ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. ஹீரோயினுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ உமனைசர் ஆகிறாரு, ட்ரக் அடிக்ட் ஆகிறாரு, ஆல்கஹாலிக்னு ரொம்ப கேவலமாக போயிடுது லைஃபு. அதனுடைய உச்சக்கட்டம் என்னன்னா, டாப் சர்ஜனான அவர் குடிச்சிட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணதால அவருடைய மெடிக்கல் லைசன்ஸையும் 5 வருஷம் கேன்சல் பண்றாங்க. கடைசியில ஹீரோயினோட மேரேஜ் லைஃபும் தப்பா முடியுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களான்றது தான் மீதி கதை. இந்த கதை ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அர்ஜுன் ரெட்டியில ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டர் ராகுல் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த படத்துல ஹீரோக்கு ஈக்குவலா அவர் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த மேஜிக் ஹிந்தி படத்துல நடக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஷாஹித் கபூருக்கும் கியாரா அத்வானி கிட்ட தான் நம்ம கண்ணு போகுது. ஃபர்ஸ்ட் இந்த படம் ஹிந்தியில ரன்வீர் சிங்க்கு தான் போச்சு, அவர் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் ஷாஹித் கபூருக்கு போச்சு. ரன்வீர் சிங் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாரு. இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டு கல்லி பாயின்னு ஒரு மொக்க படத்தை நடிச்சு வச்சிருக்காரு. இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 250 லிப்கிஸ் இருக்கு. ஷாஹித் கபூர், கியாரா அத்வானி ரெண்டு பேரும் எப்பெல்லாம் பாத்துக்கிறாங்களோ அப்பெல்லாம் லிப்பை லாக் பண்ணிடுறாங்க. மொத்தம் எத்தனை கிஸ் இருக்குன்னு கவுண்டே பண்ண முடியல. உங்களால முடிஞ்சா அது மொத்தத்தையும் எண்ணி கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த்னு ஃபிக்ஸடா ஒரு டேகை ஓரமா போட்டாங்க. அந்த அளவுக்கு குடி பீடி லேடி, ஒரே மஜாவா இருக்கு படமே. ஒருத்தன் வாழ்க்கையில எவ்வளவோ தோல்வி அடைஞ்சு கேவலமா போனாலும் அவன் அவனுடைய காதலிய எவ்வளவு உண்மையா காதலிக்கிறான் பாரு, அப்படிங்கிற ஒரு பைத்தியகரமான காதல் தான் இந்த படத்துடைய வெற்றியின் ரகசியம். இந்த படத்துடைய ட்ரூ ஒன்லைனும் அதான். மொத்த கெட்ட பழக்கமும் ஒன்னா இந்த ஹீரோ பக்கம் வந்து நின்னாலும், இவர் எப்படி இருந்தாலும் இவருடைய ட்ரூ லவ் தான் பல பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒருதலை காதலன், லவ் ஃபெயிலியர் கேஸு, சூசைட் பண்ணி தப்பிச்ச கேஸு, இந்த ட்ரூ லவ்ல தோத்த காதல் வெறியர்களுக்கெல்லாம் இப்படம் சமர்ப்பணம். கம்பேரிட்டிவ்லி தெலுங்கை விட பெட்டரா எந்த சீன் இருக்குன்னா, பர்டிகுலரா அந்த குண்டு வேலைக்காரி வீட்டுல கண்ணாடி கிளாஸ போட்டு உடைச்சிரும், அது தெலுங்குல ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட் சீனா தான் இருக்கும். இந்த படத்துல அது ஒரு 2 நிமிஷம் சீனா இருக்கு. 2 நிமிஷமும் குலுங்கி குலுங்கி சிரிப்பீங்க. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அர்ஜுன் ரெட்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த படத்துடைய ரியாலிட்டியான மேக்கிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனை சொல்கிற பாருங்கள், எப்போவுமே லவ் ஃபெயிலியரில் குடிச்சிட்டு ஹீரோ உட்காந்துருக்கும்போது ஏதாவது ஒரு குடிகாரன் பைத்தியக்காரன் கானா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். உடனே கூட சேர்ந்து ஹீரோவும் பாட்டு பாடிக்கிட்டு கூட குடிக்கிறவங்கலாம் சுற்றி டான்ஸ் ஆடுறது தான் சினிமாவோட கல்ச்சர். ஆனால் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, ஹீரோ குடிச்சிட்டு போதையில் இருக்கும்போது அதேமாதிரி ஒரு பைத்தியக்காரன் கானா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். உடனே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து, டேய் இப்போ வாய முறியா இல்லையா, அடிச்சு மூஞ்சியை பேத்துருவோம், ஓடிப்படா அப்படின்னு தொடுத்துவாங்க. இதுதான் ரியாலிட்டி. எந்த லவ் ஃபெயிலியர் ஆனவன் குடிச்சிட்டு 10
ஃப்ரெண்ட்ஸுங்களோட பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சுத்திட்டு இருக்கான் சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம உண்மையில பார்த்ததே கிடையாது. இந்த படத்துடைய சீன்ஸ் எல்லாம் உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதாலே இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. இந்த படம் ஃபுல்லாவே இதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த படம் பல பேருக்கு பிடிச்சது, மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. ஸோ கபீர் சிங்கும் உங்களை நிச்சயமா ஏமாத்தாது. இந்த படத்துடைய லென்த் 2 hours 54 minutes. ஆனா தெலுங்குல இந்த படம் இதை விட ஒரு 12 minutes அதிகம். ரெண்டு படத்துல என்னென்ன சின்ன சின்ன வித்தியாசம் பண்ணியிருக்காங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கங்க. வாவ் 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 அந்த மியூசிக் தான் இந்த படத்துடைய சிக்னேச்சரே. இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துல வர பிஜிஎம். தெலுங்கு, ஹிந்தி, தமிழ்னு எல்லா லாங்குவேஜ்லையும் அதே பிஜிஎம்மை ஃபாலோ பண்ணுறாங்க. பர்டிகுலராக அந்த பிஜிஎம் வர எல்லா சீனுமே செம்மையாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ரதன் இந்த ஒரே ஒரு பிஜிஎத்தாலேயே மிகப்பெரிய பேரை பிடிச்சிட்டாரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஃபோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், ஆக்டிங்னு எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது. விஜய் சேதுபதியோட சிந்துபாத் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. அதுக்காக அலர்ட் பண்ண ஸ்க்ரீன்லலாம் இப்போ கபீர் சிங்கை வச்சு ஓட்டுறாங்க. நிறைய தியேட்டரில் கபீர் சிங்க்கு பிக் ஸ்க்ரீன் கிடைச்சிருக்கு. இதுவும் இந்த படத்துக்கு ஒரு லக் தான். இந்த படத்துக்கு 100 mark எவ்வளோ கொடுக்கலான்னா, சந்தீப் ரெட்டி வங்கா ஒரு சூப்பர் டைரக்டர், ஹிந்திலையும் பேரை காப்பாற்றிட்டாரு. இந்த படத்துக்கு 100 mark தாராளமாக 100 mark கொடுக்கலாம். நம்ம கொடுக்குற டிக்கெட் காசுக்கு ஒர்த்தான படம். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஆஹா, ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா. நமஸ்தே. பிஸ்தே. இஸ் மந்திர்கா பண்டிட் கவுன? கோணைசாமா. அது பண்டிகை காலத்தில் கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நகி பேட்டா. பேட்டா எங்க மாத்துறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. பண்டிட் ஜாகியே. பூஜா கரானாக. பூஜா பூஜா கரானாக. ஏ ஹமாரா மந்திர் கா பெல் பாய் ஹே. பெல் பாய்? ஹாஞ்சி. ஏ தோ பேட் பாய் ஹே.